வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான இனிப்பான பைனாப்பிள் பாயசம். இதுக்கு முந்தி நான் வந்து ரெண்டு மூணு பாயசம் போட்டிருக்கிறேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வேறு பைனாப்பிள் மட்டும் வச்சு பண்ணுற பாயசம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பைனாப்பிள் ஒன்று எடுத்து பாதி வந்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாதி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே உள்ளே போட்டால் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறக்கா இப்படி சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை தேவையான அளவு ஒரு கப் எடுத்துருக்கிறேன். திராட்சை, முந்திரி, நெய் தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். நல்லா கலக்கி வச்சுக்கோங்க, கட்டி விழுந்துடும், அதனால் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிடலாம். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் கூட இந்த சர்க்கரையும் போட்டு நம்ம கலக்கலாம். ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சு நீங்கள் தேவைக்கான போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பு வேணுங்கிறவங்க ஒரு கப் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறவங்க அரை கப் போட்டிங்கனாலே போதும். கார்ன்ஃப்ளவர் சர்க்கரை எல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பைனாப்பிள் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். அதெல்லாம் இப்போ பைனாப்பிள் ஊற்றுனது நல்லா அந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த திராட்சை, முந்திரி எல்லாம் வணக்கி வச்சுருக்கிற நெய்யில் அதையும் உள்ளே போட்டுடலாம். போட்டு இந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பைனாப்பிளையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதோட இந்த சர்க்கரையோட இந்த பைனாப்பிளெல்லாம் நல்லா கலந்துருச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி ஒரு கொதி கொஞ்சம் கொதி வந்தது. இதை நிறுத்திக்கலாம் அடுப்பை. இப்போ பாயசம் ரெடி. அடுப்பு நிறுத்தியாச்சு, பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு நிறுத்தி கீழே இறக்கி வச்சுட்டேன். ஒரு மூணு சொட்டு பைனாப்பிள் எசன்ஸ் சுட்டுடலாம். நீங்கள் ரொம்ப விட வேண்டியதில்லை, இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எசன்ஸ் சுட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே இறக்கி வச்சு அப்புறமா ஊற்றணும் எசன்ஸு. இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான இனிப்பான பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரம்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.